அஸ்லாம் அலைக்கும் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஆஹா சமையல் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு ஸ்வீட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் ஒன்று சீனி தவை ரெண்டாவது தக்காளி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ரெசிபீஸும் கல்யண வீட்டில் அஞ்சுக்கறி சாப்பாட்டில் வைப்பாங்க ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி டேரக்டாக ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சுகரை நம்ம லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும் ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா நமக்கு கசக்கும் இப்போ ஒரு லவங்கப்பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாண்டா நிலையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாண்டா நிலை வந்து ஆப்ஷன் தான் போட்டா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக இதை ஆட் பண்ணுறோம் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் இதை வறுத்துக்கணும் நமக்கு லேசான கோல்டன் கலரில் வந்திருக்கு ஸோ இந்த டைமில் மூணு அல்லது நாலு கப்பு தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா சீனி வந்து கட்டி கட்டியாக இருக்குது இது அப்படியே தண்ணியில் மெல்ட் ஆகிடும் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் லைட்டாக வறுத்து விட்டது எப்படி கோல்டன் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சீனி தவை ரெடி பண்ணிட்டோம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த ரெசிபி தக்காளி பச்சடி பண்ண போகிறோம் இதுக்கு ஏழு தக்காளி எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு சுகர் முந்திரி பருப்பு ஒம்பது எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் காய்ந்த திராட்சை பழம் பதினஞ்சு பீசஸ் எடுத்திருக்கேன் வனஸ்பதி நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் தக்காளியை வந்து நல்லா புழிஞ்சிக்கணும் அதோட சார் இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பண்டாரி ஸ்டைலில் நம்ம தக்காளி பச்சடி வைக்க போகிறோம் தக்காளியோட சார் இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி தக்காளியோட சாறை எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது அதிகமாக நமக்கு சீனி வந்து தேவைப்படாது இந்த முக்கால் கப்பே போதும் ஏழு தக்காளிக்கு இப்போது நான் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ கடாய் சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறம் வனஸ்பதி நெய் ஆட் பண்ண போகிறேன் இது ஒரு சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் முந்திரி பருப்பையும் காய்ந்த திராட்சை பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து வறுத்து விட்டுக்கணும் ஏலக்காவையும் ஆட் பண்ணிடுறேன் இதோட பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போது இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கணும் கல்யாண வீட்டில் அஞ்சிக்கறி சாப்பாட்டில் இந்த தக்காளி பச்சடியை கண்டிப்பாக வைப்பாங்க கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக தக்காளியும் வதங்கிடும் நமக்கு வந்து இனிப்பையும் தூக்கலாக காட்டும் மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு தக்காளி வெந்திருக்கு ஸோ இந்த டைமில் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம் சீனி போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் சீனி நல்லா மெல்ட் ஆகி பாகு மாதிரி வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் தக்காளியும் சுகரையும் ஆட் பண்ணதுனால நமக்கு வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது ஒன்றரை டீஸ்பூன் பசனை ஆட் பண்ணிக்கிறேன் இதனால் கொதிக்க கொதிக்க பாகு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ரோஸ் ஒயிட் எஸன்ஸ் வந்து மூணு ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் நமக்கு திக்காகிட்டே வரும் இப்போ பாருங்கள் ஓரளவு நமக்கு திக்காக இருக்குது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அடுப்பில் இருக்கும் போது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போது தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த சீனி தவையும் தக்காளி பச்சடியும் நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு ரெசிப்பியும் காரைக்காலில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி நிறைய பேர் வந்து இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் நம்ம நெய் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் இப்போது நீங்கள் வந்து நெய் ரைஸ் பார்க்குறீங்க இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை வந்து நான் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சீனி தவ சோறு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த நெய் ரைஸ் வந்து ஓரளவு சூடாக இருக்கணும் இந்த நெய் ரைஸோட வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நல்லா குழவாகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த நை ரைஸோட ஏதாவது ஒரு கிரேவி ஆட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த சீனித்தவை சாப்பாடை நம்ம சாப்பிட்ணும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டீஸ்பூன் தயிர் வந்து சீனித்தவையோட ஆட் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சீனித்தவை ஊற்றிக்கலாம் இந்த சீனித்தவையை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிப்பியாக இருக்கும் இது இந்த சீனித்தவை சாப்பாடை கல்யாண வீட்டில் நாலு பேர் ஒன்றா உட்காந்து ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க புளிப்புக்காக ஒரு மூணு ட்ராப்ஸு லெமன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக தக்காளி பச்சடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பச்சடி வந்து நார்மலாக தனியாகவும் செய்யலாம் சீனி தவையில் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சீனி தவை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி தக்காளி பச்சடியும் சீனி தவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆஹா சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்